Hello, praise love friends and cuties. Welcome to Sunday School. Now this is action song. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்கூலில் ஒரு புது விதமான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். சர்ச் வாசலில் பெரிய சர்ச், அந்த சர்ச் ரொம்ப பெரிய சர்ச்சா, அந்த சர்ச் வாசலில் ஒரு பிச்சைக்காரன், அதாவது ஒரு பெக்கர் பெக்கர் வந்து உட்காந்துட்டு இருந்தாராம். அப்போது அவர்கிட்ட வந்து ஒரு பாஸ்டர் வந்து அந்த சைட் போகும்போது இவருக்கு பெக்கர் வந்து நான் வந்து பணக்காரன் ஆகணும், ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சர்ச் ஃபாதர்கிட்ட கேட்டானா. அதுக்கு அந்த ஃபாதர் சொன்னாரா, எனக்கு இதுக்கு ஆன்சர்லாம் தெரியாது, நீ வந்து நிறைய தீர்க்கதரிசி இருக்காரு, அவர் தான் வந்து உன்னோட கொஷின்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சர் சொல்வார், நீ வேணால் அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்டர் அந்த பெக்கர் கிட்ட, இந்த பெக்கரும் பாஸ்டர் சொல்லிட்டாரே, பாஸ்டரே சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பித்தானா. அவரை தேடி போயிட்டே இருந்தானா. ஒரு நைட் ஆயிடுச்சான். நைட் ஆனவுடனே என்ன பண்ணுறது, எங்கே தங்கத்துன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தானா ஒரு இடத்துல. அப்போ வந்து ஒரு பெரிய பணக்காரோட வீடு வாசலில் ஒரு திண்ணை இருந்துச்சான். இவன் போய் அங்கே படுத்துக்கிட்டானா. படுத்ததும் அந்த வீட்டோட ஓனர், நீ யார்ப்பா, எதுக்கு இங்கே வந்து படுத்துக்கின்னு அந்த பணக்கார் கேட்டாராம். அதுக்கு இவர் சொன்னாராம், எனக்கு ரொம்ப பெரிய பணக்கார ஆகணும், அதுக்கு வந்து நான் பாஸ்டர்கிட்ட ஒரு வழி கேட்டேன், அவர் சொன்னார் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்காரு, நீ போய் அவரை பாரு, அவர் உனக்கு வந்து இதுக்கான ஆன்சர் சொல்வார் சொன்னார். நான் அவரை தேடி போகும்போது தான் நைட் ஆகிடுச்சு, நான் எங்கே தங்கறதுன்னு தெரியல, அதனால் உங்கள் வீட்டு வாசலில் தங்குறேன் இன்னைக்கு ஒரு நைட் மட்டும். சரிப்பா, இந்த ஒரு நைட் மட்டும் எங்கள் வீட்டு வாசலில் தங்கிக்கோ, ஆனால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் செய்யணும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இந்த பெக்கர் சொன்னாராம், சரி ஒரு ஹெல்ப் தானே நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். என்ன ஹெல்ப்பு அது சொல்லுங்க அப்படின்னு கேட்க அவர் சொன்னாராம் அந்த பணக்காரரு, என் பொண்ணுக்கு வந்து பேச முடியாது, அவள் எப்போ பேசுவா அப்படின்னு சொல்லி நீ அந்த தீர்க்கதரிசிகிட்ட கேட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாராம். இவனும் சரின்னு சொல்லி நைட்டு அங்கே தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி நடக்க ஆரம்பித்தானா. போனானா போனானா ஒரு பெரிய மலையாம். அந்த மலைக்கு முன்னாடி ஒரு அரக்கன் தானா, ஒரு பெரிய அரக்கனா, ரொம்ப பெருசாக இருந்தானா, கையில் ஒரு கோல் வேற வச்சுருந்தானா. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், நான் இந்த மலையை தாண்டி போனோம், எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு அந்த அரக்கங்கிட்ட போய் கேட்க அந்த அரக்கன் சொன்னானா, சரி நான் உனக்கு இந்த மலையை கடக்க உதவி செய்கிறேன், ஆனால் நீயும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெக்கர் சொன்னாரா, சரி நீங்களும் சொல்லுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் இந்த அரக்கனா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் வந்து முக்தி அடையணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு பாப்பா அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட அப்படின்னு சொன்னானா. அந்த அரக்கன் சொன்னதையும் இவர் கேட்டுக்கிட்டு அந்த மலையும் ரெண்டு பேரும் கடந்துட்டாங்களாம். கடந்துட்டு இவர் போயிட்டே இருந்தாரா. அதுக்கப்புறம் பெரிய ஆறு வந்துடுச்சா, அந்த ஆறு எப்படி கடக்கிறதுன்னு தெரியாமல் இவர் நின்றுட்டு இருந்தப்ப அங்கே ஒரு ஆமை இருந்துச்சான். அந்த ஆமை கிட்ட, எனக்கு இந்த ஆறை கடக்க ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டாராம். அந்த ஆமையும், சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சான். சரி, இந்த பெக்கரும் சொன்னாரா, சரி நீயும் சொல்லு உன் ஹெல்ப்பும், உனக்கும் நான் ஒரு ஹெல்ப் செய்கிறேன்.
இல்ல, ரொம்ப நாளா நீந்திட்டு இருக்கேன், எனக்கு நீந்த பிடிக்கல, நான் பறக்கணும் வான்ல, வானத்துல நல்லா பறக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு நீ தீர்க்கதரிசி கிட்ட கேட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பெக்கர் கிட்ட அந்த ஆமை சொல்லிச்சான். சரி, அந்த பெக்கரும் ஒத்துக்கிட்டாராம், நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆற்ற கடந்துட்டாங்களாம். ஆற்ற கடந்து போய் அந்த பெக்கர் ஒரு வழி அந்த தீர்க்கதரிசியை பார்த்துட்டாராம். அந்த தீர்க்கதரிசி சொன்னாரா, நீ என்கிட்ட 3 கொஷின் தான்ப்பா கேட்கணும், அது நீ என்ன வேணா கேட்கலாம் அப்படின்னு சொன்னாரா. சரி, நம்ம 3 பேருக்கு வாக்கு கொடுத்துட்டோம், அந்த வாக்கை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு இவர் மனசில் நினச்சி அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட அந்த 3 பேருக்கு கேட்டதை கொஷினை கேட்டு ஆன்சரும் வாங்கிக்கிட்டு வந்தாராம். வர வழியில் அந்த ஆமை இருந்துச்சான். ஆமை கிட்டே வந்து, என்னை இந்த ஆற்றுலேருந்து அந்த சைடு விடு, நான் உனக்கு கொஷினுக்கான ஆன்சரை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த ஆமையும் அந்த தண்ணியை கடந்து அவரை விட்டுச்சான். விட்டதும் அந்த ஆமை கேட்டுச்சான், எனக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், நீ உன்னோட ஓட கழட்டி என் கையில் கொடு, கொடுத்ததும் நீ பறந்துடுவ அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த ஆமையும் அதோட ஓட கழட்டி அந்த பெக்கர்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஆமை பறந்துச்சான். அந்த ஓடில் நிறைய வைரம் வைடூரியம் முத்து எல்லாமே இருந்துச்சான். அந்த ஓடு இப்போ பெக்கர்க்கு கையில் அந்த ஓடு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தாராம். அந்த அரக்கன் இருந்தானா, அந்த அரக்கன் கேட்டானா, என்னோட கொஷனுக்கான ஆன்சர் என்னப்பா நீ கேட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெக்கர் சொன்னாராம், நான் கேட்டேன், உங்கள் கையில் இருக்க அந்த கோலை என் கையில் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் முக்தி அடைஞ்சிருவீங்க, அதாவது நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொன்னாராம் பெக்கர். உடனே அந்த அரக்கனும் அந்த கோலை பெக்கர்கிட்ட கொடுத்துட்டு பரலோகத்துக்கு போயிட்டாராம். அப்புறம் வந்துட்டே இருந்தப்ப அந்த பணக்காரன் வீட்டு வாசலை கடந்து தானே போனோம், அப்போ அந்த வாசலை கடக்கும் போது அந்த பணக்காரர் நின்றுட்டு இருந்தாராம். என்னப்பா நான் கேட்டதுக்கு ஆன்சர் கிடச்சிதா அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த பெக்கர் சொன்னாராம், ஆ கிடச்சிது, உங்கள் பொண்ணு அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களை எப்போ பார்க்குறாங்களோ அப்போ அவங்களே வாயை திறந்து பேசிடுவாங்க அப்படின்னு அந்த பெக்கர் வந்து அந்த பணக்காரங்கிட்ட சொல்லிட்டு, அப்பா யார் இவர், இவர்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு வாயை திறந்து பேச அவங்க அப்பாவுக்கு ஷாக்கிங் ஆகிடுச்சான். உடனே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சான், என் பொண்ணுக்கு பிடிச்சவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த பெக்கரையும் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாராம். ஸோ இப்போ இந்த பெக்கரோட ஆசையும் நிறைவேறிச்சு, அந்த 3 பேரோட கொஷினும் எல்லாருக்கும் கொஷினுக்கான ஆன்சரும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் கொடுத்த வாக்கை எப்பவுமே எல்லாருக்கும் காப்பாற்று, இதுதான் உங்களுக்கு தேவையானது உங்களை தானாகவே வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோட அக்கா உங்களை நெக்ஸ்ட் வீக் ஒரு புது ஸ்டோரியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் மெமரி வர்ஸ், அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். 1 யோவான் 1:7. டாடா, பாய் பாய். இதோட அக்கா உங்களை நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன்.